வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் நாம் இன்றைக்கி வந்து ப்ராடக்ட் பார்க்க போகிறதில்லை மாசி மாதம் சிவராத்திரி அப்படின்னாலே எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம் நானுமே வந்து என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஸ்பெஷலாக குலதெய்வத்துக்கு செய்யணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் உண்டு அதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு இது எதுக்காக அப்படின்னா குலதெய்வத்துக்கு நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து அப்படி செய்ய கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் எங்களுடைய குலதெய்வம் காமாட்சியம்மன் மாவிலோடை அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவிலோடை அப்படின்ற ஒரு கிராமம் அது அங்கே இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் தான் எங்களுடைய குலதெய்வம் அந்த அம்பாளுக்கு எங்களுடைய முன்னோர்கள் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவரை கூப்பிட்டு வந்து அந்த அம்பாவை பற்றி ஒரு பாமாலை ஒன்று பாட வச்சுருக்காங்க எழுத வச்சுருக்காங்க ஸோ அந்த பாடல் வந்து ரொம்ப வருஷமாக புக்கில் எல்லோரும் வந்து அப்படியே காப்பி பண்ணி அல்லது அங்கே கோவிலுக்குள்ளே கல்வெட்டில் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அந்த பாடலை வந்து இசை வடிவமாக கொண்டு வரணும் அப்படின்னு கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம பாவை விளக்கு கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க அந்த புக்கை கொடுத்து நீங்கள் இதை வந்து இசை வடிவமாக மாற்றி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை இந்த தடவை இப்போது பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது ஸோ உங்களுக்கு நம்ம கடைக்கு வரக்கூடிய சுருமுகி அவங்களுக்கு தெரியும் நிறையா திரைப்பட பாடல்கள் பாடியிருக்காங்க ரொம்ப பிரபலமான பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க அவங்க நம்ம கடைக்கு நம்ம வாராகி அம்பாளுக்கு நிறையா சேவைகள் அவங்க அவங்கக்கிட்ட நான் வந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குமா இதை எப்படியாவது இசை வடிவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் கொடுத்து வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மாதத்துக்கு மேலாச்சு அவங்க வந்து வச்சுருந்தாங்க ஆனால் அவங்கள்ட்ட சொல்ல கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன் சிவராத்திரிக்குள்ளே ரெடி பண்ண முடியுமா கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க வந்து என் கூட காமாட்சியம்மன் கோவிலுக்கு ஒரு வாட்டி என்னை கூப்பிட்டு போக முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நம்ம காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா அந்த பணியை அவங்க எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க அப்போவும் கூட வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாட்டு ஏன்னா முப்பத்தோரு பாடல் நாலு நாலு வரியாக முப்பத்தோரு பாடல் இருந்தது அதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்தப்போ ஒரே நாளில் மூணு மெட்டு தோணி அந்த மூணு மெட்டுக்குள்ளே இந்த பாட்டு வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக வந்தது இந்த ஆல்பம் வந்து நாங்கள் இப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுக்கலை ஆனால் அவ்வளோ அழகாக அமைஞ்சது இதில் இன்னும் ஹைலைட் என்ன அப்படின்னா ஐயப்பன் பக்தி பாடல்கள் பாடக்கூடிய ஐயா வீரமணி ராஜு அவங்க இந்த பா இந்த பாடலை அவங்களும் பாடியிருக்காங்க போற்றியான் துதிக்க சீராயுகன் தனியை செங்கனி வாய்வாக்கருவாய் வார்சோலை சோழகின்ற மாவேலி மாநகரில் கார்மேகனு கிளைய காமாட்சி நாயகியே அவங்களுடைய பையன் மகன் வந்து அபிஷேக் அவரும் நம்மளுடைய வாராகி அம்பாளுக்குன்னு பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்து இங்கே உட்காந்து பாடியிருக்காரு நம்ம வாராகிக்காகவே ஸோ அவரும் வந்து இந்த அம்மன் பாமாலை பாடினார் அது மாதிரி முகேஷ் அண்ணா அவர் நிறையா கச்சேரிகள் நிறைய மேடை கட்சிகளும் சரி திரைப்பட பாடல்கள் அவ்வளவு பாடியிருக்காரு மேடை கச்சேரிகள்லேயும் அவரை நம்ம நிறையவே பார்க்கலாம் பெரிய பெரிய மேடைகளில் கச்சேரிகளில் பாடக்கூடியவர் அவருமே வந்து இந்த பாமாலையில் பாடியிருக்காரு அதை தவிர ஹேமாம்பிகா அப்புறம் ஸ்ரீவர்தினி இவங்க எல்லாரும் வந்து பாடியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் ஆனால் அவங்க எங்கிட்ட சிறுமுகி வந்து சொன்னாங்க அது உங்கள் கோவிலுமா அதனால் உங்களில் ஒருத்தர் பாடுனால் நல்லாயிருக்கும் நீங்கள் பாடுங்களே அப்படின்னாங்க எனக்கு அது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்ததுன்னே சொல்லலாம் இல்லைம்மா நாங்கள் ஏதோ இந்த நாங்கள் சாமி முன்னாடி உட்காந்து படிக்கிறது சரி பட் உங்கள் அளவுக்குலாம் ப்ரொஃபஷ்னல் கிடையாது வேண்டாமே அப்படின்னு இருந்தாலும் அவங்க எங்களை என்னை பாட வைக்கணும் அப்படின்னு நல்ல முயற்சி எடுத்து அந்த டியூன் சொல்லி கொடுத்து அவ்வளோ அழகாக பாடவும் வச்சாங்க அது ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு இதை வந்து பாட்டு வந்ததுக்கப்புறம் தோணுச்சு இல்லை இதை வந்து ஒளிவடிவமாகவும் ஆக்கணும் பார்க்குற மாதிரியும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய ராஜனை வந்து கோவிலுக்கே அனுப்பி ஏன்னால் எங்கள் கோவில் வந்து ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும் திறப்பாங்க சிவராத்திரிக்கு திறப்பாங்க அது மாதிரி அம்பாளுக்கு உகந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் வருஷத்துக்கே வந்து மொத்தமே ஒரு பதினஞ்சு தடவை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி தான் இருக்கும் தினமும்லாம் அந்த கோவிலில் நடக்காது ஏன்னா அங்கே திறந்தால் அவ்வளோ வந்து முறையாக எல்லா பூஜையும் நடக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடிலாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சிவராத்திரி நேரத்தில் மட்டுமே தான் திறந்துட்டு இருந்தாங்க இப்போது மாசி மா ஒவ்வொரு மக நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்துலேயே வரக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு அங்கே பூஜை நடக்கும் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த எங்கள் குலதெய்வமாக கூப்பிடுறவங்க எல்லாருமே நேர்லேயும் போகிறாங்க எனக்கு அப்படி அடிக்கடி போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா கூட இந்த வாட்டி சிவராத்திரிக்கு போய் இந்த பாடலை அம்பால் முன்னாடி ஒளிபரப்பி அவங்க முன்னாடியே ஸ்க்ரீன் கட்டி அதை வந்து அங்கே ஒளிபரப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம் அது அப்போ பண்ணும்போது கூட அந்த ஊரோட அழகு அது ரொம்ப அழகாக இருக்கும் தாமரை குளம் இந்த பாட்டில் இன்னுமே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த அந்த ஊர் எவ்வளோ பசுமையாக இருக்குது எவ்வளோ செல்வ வளத்தோடு இருக்குதுன்னு இப்போது அந்த அளவுக்கு இருக்குதான்னு தெரியல இப்போ அவ்வளோலாம் இல்லையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது ஆனால் ராஜன் வந்து அதை காட்சிப்படுத்தின விதத்தில் எனக்கு அந்த வருத்தம் கூட போயிடுச்சுன்னு சொல்லுவேன் அவ்வளோ அழகாக அந்த ஊரை வந்து ராஜன் வந்து காட்சிப்படுத்தியிருந்தார் ரொம்ப அழகாக இருந்தது ட்ரோன் வச்சு அந்த தாமரை குளமும் சரி அது மாதிரி அந்த அம்பாளுடைய அந்த விமானம் சொல்லக்கூடிய கோபுரமும் சரி அவ்வளோ அழகாக அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் உள்ள சுவா கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக நேரில் இருந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருந்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜன் உங்களுடைய ஒர்க்கு எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது இந்த எல்லாரையும் பாட வச்சு எடுக்கணும் அப்படின்றதும் கூட எங்களுக்கு பிளான்லையே இல்லை இது தேதி சிவராத்திரி ஆனால் நாங்கள் வந்து ஏழாம் தேதி தான் எல்லாரும் வந்து இங்கே வந்து பாடி கொடுத்தாங்க ஐயா வீரமணி ராஜு அவங்க அன்னைக்கு தான் வந்து மதுரைக்கு சிவராத்திரிக்காக கிளம்பிட்டு இருந்ததுனால அவர் வீட்லேயே வந்து க்ரீன் மேட் போட்டு பாடி கொடுத்தாங்க அபிஷேக் தம்பியும் அப்படி தான் பண்ணி கொடுத்தாங்க மற்ற எல்லோரும் நம்ம கடைக்கு வந்து நம்ம அம்பாள் முன்னாடி பாடி கொடுத்தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது இது எல்லாருமே எல்லாமே வந்து அம்பாளுடைய அனுகிரகம்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த அம்பாள் வந்து நம்ம கடையில் இருக்கக்கூடிய வாராகி அம்பாள் வந்து நான் அந்த காமாட்சியாக பார்த்து கும்பிட்டுருக்கக்கூடியது தான் இந்த வாராகி அம்பாள் அவங்க முன்னாடி எல்லாரும் வந்து பாடினது இந்த இசை வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்றதுக்காக சொல்லலை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அம்பாளுடைய ஆற்றலை அந்த ஊரோட அழகை அவ்வளோ அழகாக ரசித்து ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதினவர் பேர் கூட எங்களுக்கு தெரியலை இதெல்லாம் கல்வெட்டில் இருந்து எடுத்த பாட்டு அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்வெட்டில் இதை வந்து பதிச்சு வச்சுருக்காங்க ஸோ அதனால் இந்த பாடல்கள் எல்லாம் இருக்குது இதை கோவிலுக்கு போகிற நேரம் படிக்கிறது அது மாதிரி ஒரு குட்டியாக ஒரு புக்கு போட்டு கொடுத்துருந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த புக்கை வச்சு படித்தோம் அப்படின்னா கூட இதுக்கு எப்படி படிக்கிறது இது ஒரு வருத்தம் மாதிரி ஜஸ்ட்டு ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது அந்த வருத்தத்தை அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக நீக்கி கொடுத்துட்டா அவ்வளோ அழகாக அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்களும் கேளுங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இதை போட்டுட்டோம் ஏன்னா எனக்கு இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி இது எப்படி நம்ம ஒளிபரப்ப போகிறோம் இந்த இதில் தான் இருந்ததே தவிர இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணலை இருந்தாலும் காமாட்சி அம்பாள் எங்கே இருந்தாலும் அவள் காமாட்சி தான் நம்ம வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் அது மாதிரி தெற்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய காமாட்சி அம்மன் இருப்பாங்க அதில் இன் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவதானப்பட்டியில் இருக்கக்கூடிய மூங்கிலனை காமாட்சி அவங்களுடைய ரூபம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம வந்து காமாட்சி அப்படின்னாலே வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே மனசில் இருக்குது எங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் சிங்கத்தில் உட்காந்துருப்பாள் அவள் வந்து ஆதி கம்பை காமாட்சின்னு சொல்லுவாங்க ப அதாவது அதாவது காமாட்சியம்மன் இப்படின்னு இல்லை நிறைய உருவங்களில் இருக்காங்க அப்படின்றது எனக்கு அந்த மூங்கிலணை காமாட்சி அது மாதிரி எங்கள் கோவிலுக்குள்ளே எல்லாம் நிறைய காமாட்சி அம்பாள் இந்த உருவத்திலலாம் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ அதில் எல்லாம் உங்களுக்கு வந்து சிற்பமாக அதை வடித்து வச்சுருப்பாங்க இந்த உருவம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏகாம்பரநாதர் அந்த கம்பை காமாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா போய் ஏகாம்பரநாதரை அணைச்சிட்ருக்கிற அந்த உருவமும் எங்களுடைய கோவிலில் இருக்கும் கருப்பசாமி அது மாதிரி நாங்கள் எங்களுடைய குடும்பம் அப்படியே வழி வழியாக வழிபட்டு வந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரியமாலா அந் இந்த மாதிரி நிறைய சுவாமிகள் அங்கே உள்ள இருப்பாங்க அவங்க எல்லாரையும் வந்து இங்கேருந்தே தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அது மாதிரி கர்ப்பகிரகத்தில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் அந்த கர்ப்பகிரகம் கடைசி வரைக்கும் காட்டாமலேயே கடைசியாக அந்த அம்பாவில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த கடைசி பாட்டில் கடைசி வரியில் அம்பாளுடைய ஒரு சில அலங்காரம் நம்மளுடைய பங்காளி பெருமக்கள் அவங்க எடுத்து குரூப்பில் போட்டிருந்த ஃபோட்டோவை வச்சு அதை வந்து ஃபினிஷ் பண்ணோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு திரும்ப 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 நானுமே கேட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கும் காமாட்சி அம்பாள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த பாட்டு கேளுங்க அதை ஈஸியாக படிக்கிற விதமாக கீழேயே அந்த வரிகளும் கொடுத்துருக்குறோம் அது வந்து நம்ம அந்த பாட்டை பார்த்துக்கிட்டே படிக்கவும் செய்யலாம் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் காரணம் அம்பாளுடைய அனுகிரகம் அதுக்கு மேலே சுருமுகி அவங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அர்ப்பணிப்புன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக அந்த அவங்க அந்த ஒர்க்கை எடுத்து கொஞ்ச நாள் வந்து அவங்க ஃபோன் கால்ஸ் எல்லாம் கூட அட்டன் பண்ணவே இல்லை ரொம்ப நாளாக வந்து அப்படியே ஒரு மாதிரி அவங்க வந்து ரொம்ப அதுலேயே ஒன்றி அந்த கவனத்திலேயே இருந்து அவங்க பண்ணாங்க அவ்வளோ அழகாக அந்த ஆல்பம் வந்திருக்கு அவங்க சார் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து இதுக்கு சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க கலைஞர்களையும் பாராட்டியே ஆகணும் ஒவ்வொருத்தருமே வந்து இதில் என்ன பிரதிபலன் கிடைக்க போகுது அப்படின்னே யோசிக்காம அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க அதை வந்து அங்கே அம்பாள் முன்னாடி போடும்போது எங்களால் அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது அம்பால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுபுள்ளத்தனமாக அங்கே ஸ்கிரீன் எல்லாம் வச்சு அம்பாள் முன்னாடி அந்த பாட்டை போட்டு காமிச்சிட்டு அப்புறமா தான் யூடியூப்லேயுமே அதை அப்லோட் பண்ணோம் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமாக இருந்தது இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அம்பாள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கா அப்படின்றது இன்னுமே வந்து அந்த கோவிலுக்காக எழுதுனா ஒரு சில பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுவுமே கிடைச்சா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அதையுமே இசை வடிவமாக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்குறோம் அது வந்து கோவில் நிர்வாகம் நமக்கு அனுமதி கொடுத்தா கண்டிப்பாக அதையுமே பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் அங்கே வந்து இருந்த நேரம் கொஞ்சம் அப்படின்னா கூட என்னை பொறுத்த மட்டும் அம்பாள் எனக்கு கொடுத்துருக்கிற வேலைகளையும் நான் பார்க்கணும் அவள் கொடுத்த கடமை இதில் வந்து எந்த தொய்வும் வந்துடக்கூடாதுன்றதுனால ஒரு நாள் பூஜைக்கு இருந்துட்டு மறுநாள் நான் கிளம்பிட்டேன் ஆக்சுவலி அங்கே அஞ்சு நாள் பூஜை நடக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்னால் அஞ்சு நாளும் இருக்க முடியல அப்படின்னா கூட அம்பாள் வந்து நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுனால தான் நானும் கிளம்பி வந்தேன் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்களுடைய கோவில்களில் எதுலையாவது உள்ள பாடல்களை நீங்கள் இசை வடிவம் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுருமுகியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளுடைய விளக்கு கடைக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களோட நம்பர் தருவாங்க ரொம்ப அழகாக அதுக்கு வந்து இசை வடிவம் கொடுத்து அதையுமே அவங்க ரசித்து ரசித்து கேட்டு எங்கே அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த ஃபீல் என்னால் சொல்ல முடியலை ஆனால் அந்த பாட்டை கேட்குறவங்களுக்கு அந்த உணர்வை வந்து புரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக மெலோடியாக ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் கேளுங்க உங்களுடைய கமெண்ட்டுமே அந்த பதிவில் போடுங்க ஏன்னா இது ஒரு பெரிய முயற்சி தான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்றது சொன்னீங்க அப்படின்னா ஏன்னா சுருமுகியோட ஃபஸ்ட்டு ஆல்பம் இது அவங்க நிறையா பாடியிருக்காங்கன்னா கூட அவங்க கம்போஸ் பண்ணது அப்படின்னா அது இந்த பாட்டுக்கு தான் ஸோ அவங்களுக்குமே அவ்வளோ சந்தோஷம் இல்லைம்மா இது என்னவோ எனக்குள்ள தோணினதை நான் பண்ணிட்டேம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் அது அவ்வளோ ஸ்ரத்தையாக அவங்க பண்ணி கொடுத்தாங்க எல்லாருக்கும் நன்றி அம்பாளுடைய அருள் வந்து எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் இந்த பாட்டு எல்லார் வீட்லேயும் காலையில் தினமும் ஒழிக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை நன்றி வணக்கம்